அன்பில் சிறந்த நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஹென்றி, அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர். நண்பர்களே, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கீகாரம் இல்லாத பட்டா வீட்டு மனைகள் கடந்த 2016 முன்பாக தாராளமாக ஏராளமாக அமோகமாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. ஸோ அதன் பிறகு இடைக்கால தடை நீதிமன்றம் விதித்தது. அதன் பிறகு வரன்முறை சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு விற்கப்படாத மனைகள் எல்லாம் வரன்முறை சட்டத்தின் அங்கீகாரம் பெற்றுத்தான் விற்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் நிலை ஏற்பட்டது. அப்படித்தான் தற்பொழுது ரியல் எஸ்டேட் வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 2016 முன்பாக பட்டாமனையை ஒரு கிரவுண்ட் ஒருவர் வாங்கியிருப்பார். தற்பொழுது அதை இரண்டாக பிரித்து கிழக்க பக்கம் மேற்க பக்கம் அல்லது வடக்க பக்கம் அரை கிரவுண்ட் தெற்க பக்கம் அரை கிரவுண்ட் என்று சொல்லி விற்பனை செய்யும் பொழுது ஒரு சில சார் பதிவாளர்கள் இதெல்லாம் விற்க முடியாது, நீங்க போய் சப்டிவிஷன் வாங்கிட்டு வாங்க, அப்ரூவ் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி சட்டமோ அல்லது பதிவுத்துறை சட்ட பிரிவோ அல்லது அரசாணையோ சுற்றறிக்கையோ எதுவும் இல்லை. நீங்க பதிவு செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம அடம்ட்டா அவங்கள வந்து அழுத்தம் கொடுத்தோம்னா அவங்க வந்து இல்ல இல்ல இது வாய்மொழி உத்தரவு மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லி நம்மளை வெளியேற்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. சோ இதனால பொதுமக்கள் வாங்குகின்றவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது. சார்பதிவாளர்கள் இப்படிப்பட்ட சார்பதிவாளர்களை அணுகினால் இடைத்தரகர்கள் மூலமாக பெருந்தொகையை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட மனைகளை பதிவு செய்தும் ஒரு சிலர் கொடுத்து வருகின்றனர். இதனை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இப்படிப்பட்ட வீண் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உரிய தீர்வினை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு உதவிட வேண்டும். இப்படிப்பட்ட சார்பதிவாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்துட வேண்டும். கேட்டா எங்களுக்கு சட்டம் தெரியல, நடைமுறை தெரியலன்னு சொல்றாங்க. வெளிப்படைத்தன்மையோடு கூட சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதுக்கான ஒரு தகவல் பலகையும் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை பொதுமக்கள் சார்பாக பதிவுத்துறை அலுவலகத்திற்கு பேரா சார்பில் வைக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.